வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இப்போ பொதுவாக இருக்கிறது உண்டு. குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு பார்க்கும்போது, இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுக்கறது உண்டு. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். 100 சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா 95 பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்படி இருக்கும்போது கொலஸ்ட்ரால் மாத்திரை நான் எல்லா டாக்டர்ஸும் கொடுக்கறது உண்டு. ஆனால் நம்ம பல சமயங்களில் 60% பேர் கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்திடுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்துகிற காரணம் 2-3 இருக்கும். டாக்டர் 1 மாதம் தானே சாப்பிட சொன்னீங்க அப்படிங்கிறதோ, இல்லை டாக்டர் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டால் உடம்பு வலியெல்லாம் ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறதோ, டாக்டர் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இல்லை, நான் அசைவமோ இல்லைனா வந்து இதுவும் நிறையா சாப்பிட்றது இல்லை அதனால் கொலஸ்ட்ரால் இருக்காங்கிறது, இப்படி இந்த மாதிரியான காரணங்கள் நிறையா சொல்கிறது உண்டு. சரி, நல்லா தெரிஞ்சுக்கலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டாலும் உடம்பில் ஒரு பொட்டு வித்தியாசம் கூட தெரியாது. ஆனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வருங்காலத்தில் இருதய நோய் வருக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்டில் வாட்ஸ்அப்பில் நிறையா வரும் கெடுதல், அது இது யூ நேம் இட், ஏகப்பட்ட இது வரும். நம்ம சும்மாவே மருந்து சாப்பிட்றது நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம். இதில் ஏதாவது ஒரு கெடுதல்னால் உடனே நம்ம நிறுத்திடுவோம். தயவு செய்து அதை செய்ய வேண்டும். கொலஸ்ட்ரால் மாத்திரையை பொறுத்தளவு நீங்கள் போட்டாலும் வித்தியாசம் தெரியாது. அதனால் சுகர் மாத்திரை கண்டினியூ பண்ணுற எல்லாருமே கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் அதை செய்யும் பொழுது, உங்கள் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் அதை செய்யும் பொழுது, கடைசியாக உங்களுக்கு தெரிய போகிற ஒரே அறிகுறி, எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையே, தெரியாது, தெரிய போகிற ஒரே அறிகுறி ஹார்ட் அட்டாக் மட்டும்தான். அது மட்டும்தான் தெரியும் ஒழிய அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு மாத்திரை போகிற இடத்துல 10 மாத்திரையாகும். ஒரு டாக்டரை பார்க்குற இடத்துல 10 டாக்டரை பார்ப்பீங்க, அட்லீஸ்ட் 2 டாக்டரையாவது பார்ப்பீங்க. ஒரு தடவை செலவு செய்கிற இடத்துல 100 செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஆரம்ப காலத்திலிருந்தே சுகர் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கொழுப்புச்சத்து இருக்கும் பட்சத்தில், கொலஸ்ட்ரால் இருக்கும் பட்சத்தில், இரத்த கொலஸ்ட்ரால் இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விதமான பக்க விளைவுகளும் அது கிடையாது. அதிகாரப்பூர்வமாக சயின்டிஃபிக்காக ப்ரூவன் ஃபேக்ட், இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப். கை கால் குடைச்சல் யாருக்கு வேணால் வரலாம். கை கால் குடைச்சல் வருதுங்கிறதுக்காக இந்த மாத்திரை நிறுத்துறது அதுக்கான லாஜிக் இல்லை. தயவு செய்து அப்படி நிறுத்திட வேண்டாம். டாக்டரை பரிந்துரைக்கிறதபடி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் இந்த கேள்விகள் பதில்களை ஆர்வமாக கேட்டதற்கு, உட்கார்ந்து கவனித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.